நம்ம ஊரில் இருந்து டிஎஃப்ஓ ஃபார்முக்கு வந்த உடனே டிஎஃப்ஓ ஃபார்ம்லேருந்து எனக்கு ஏகப்பட்ட வார்ம் வெல்கம் இருந்தது. கோழிகள் நல்லா இருந்தது, முட்டைகள் அதிகமாக கிடைச்சது, குறிப்பாக வான்கோழி முட்டைகள் ரொம்ப அதிகமாக கிடைச்சது. 2 வருஷமாக பூத்து பூத்து கரிஞ்சு போன ராம் சீதா முதல் காய் காய்ச்சது. கொடுக்காப்புளி பயங்கரமாக பூத்துருக்கு, 1-2 காய் வந்திருக்கு. கரண்ட்டாக 1-7 வாழைக்கொலை தள்ளியிருக்கு, நல்லா முத்துற ஸ்டேஜில் இருக்குது. ரெட் லேடி 1-4 காய்ச்சி முடிஞ்சதும் நாட்டு பப்பாளி ரொம்ப ஹைட்டாக போயிட்டுருக்கு, கொஞ்சம் நல்லா காய் பிடிச்சிருக்கு. கொய்யா எக்கச்சக்கமாக காய்ச்சிது, நானும் நிறைய பறித்து சாப்பிட்டேன். நேற்றைக்கு நிறைய பறித்து சாப்பிட்டேன், இன்றைக்கி 4-5 பறித்து சாப்பிட்டேன். டெய்லி பறித்து சாப்பிட்டுட்ருக்கேன். நோனி நிறைய விளைஞ்சி பழமாக நிற்கிது. நான் நட்ட எல்லா மரமுமே குறிப்பாக நல்லா வளர்ந்துருந்தது. ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா, நான் ஆச்சரியப்படும் விதத்தில் மாமரமாக மாறிடுச்சு. இது வரைக்கும் நம்ம பண்ணையில் மாங்கன்று மட்டும் எவ்வளோ வச்சாலும் சரியாக வரல, இது மரமாக மாறி கடைசியாக கோழிங்களை